மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசு எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீதும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் பொய்யான வழக்குகளை திணிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைக்கு அமலாக்கத்துறை சார்பாக அவர்கள் மீது ஒரு பொய்யான வழக்கை தொடுத்து இன்றைக்கு சமன் அனுப்பி வருகிறார்கள். அதன் வாயிலாக இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நாடு முழுவதும் இங்கு தமிழகம் முழுவதும் என்னுடைய அன்பு தலைவர் திரு அழகிரி அவர்களின் தலைமையிலே தமிழகம் முழுவதும் அதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் வாயிலாக நாங்கள் மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு சொல்ல விடுவது என்னவென்றால், உங்களுடைய பொய்யான வழக்கு இதற்கு முன்னால் எங்கள் அன்பு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர் மீது பொய்யான வழக்கை இதே போல் அமலாக்கத்துறை ஏவிவிட்டு செய்தீர்கள், அது உங்களுக்கு பலன் அளிக்கவில்லை. இன்றைக்கு எங்களுடைய அன்பு தலைவி அன்புக்குரிய தலைவி திரு சோனியா காந்தி அவர்கள் மீதும் திணைத்து பொய்யான வழக்கை அவர்கள் மீது திணைத்துள்ளீர்கள். இதை கண்டு காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் மக்களும் அஞ்ச மாட்டார்கள். நீங்கள் என்னதான் பொய் வழக்கை எங்களுடைய தலைவர்களின் மீதும் எங்களுடைய அன்பு தலைவி திரு சோனியா காந்தி அவர்கள் மீதும் திணித்தாலும் கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அதை எடுத்து போராடும். கண்டிப்பாக வருகின்ற 2024 காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அப்போது எங்களுடைய அன்பு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவது நிச்சயம். அது ஒரு எந்த ஒரு கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தின் தலைவர் கும்பு விஜயன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.